போ சீசன் சிக்ஸ் டே 52க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் விளாட்றாங்களோ இல்லையோ ஆனால் சண்டை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எபிசோடு இருந்தது. படம் எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் தலைவலி வந்தது தான் மிச்சம், அதை தாண்டி வேறு எதுவுமே வரல. அண்ட் எபிசோட் டே ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ராம் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறமா மறுபடியும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் உள்ளே வந்தார். உள்ளே வந்ததுக்கப்புறம் அவரை வந்து தனலட்சுமி அவங்க வந்து ஒரு சில பர்சனல் விஷயங்கள்லாம் வச்சு அவரை டார்கெட் பண்ணி எப்படியாச்சும் அவரை ஏதாவது ரியாக்ஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றதால அவர் ஜெயிச்சுட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அசீம் அவர்களுக்கும் அமுதவண்ணனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சொல்லிட்டார் இந்த மாதிரி போகி பாபாவுக்கு வந்து இந்த மாதிரி பசி வந்தால் மட்டும்தான் கதவை திறந்து உள்ளே போகணும், மற்றவரைக்கும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷித் அவங்களாம் வெளியே அனுப்பியிருந்தாங்க. ரஷித் அவங்களை பிளாக் பண்ண உடனே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அசீம் அவர் உள்ளே வந்திருந்தார். ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து பெருசாக என்ன நடந்ததுன்னு தெரியாமல் டக்கு டக்கு கட் போன மாதிரி இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அசீம் அவர் உள்ளே வந்தார், எல்லாமே அதை எட்டி உதச்சாரு, அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தனலட்சுமி ஆயிசா எல்லாம் வெளியே வந்து இங்கே இந்த டீமோட சண்டை போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையை மாற்றி கதிரவன் வந்து பேச என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிருந்தாரா. ஸோ அதுக்கு தனலட்சுமி பெருசாக சண்டெல்லாம் போட்டிருந்தாங்க, எப்படி அவர் என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி வர எப்படி என் ட்ரெஸ்ஸை பிடிப்பார் அப்படின்னு. ஸோ தனலட்சுமி அவங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போது எந்த பாயிண்ட்டுமே இல்லை. ஏன்னா வந்து அவங்களை கவர் பண்ணியிருக்காங்க, அவங்க போட்டிருக்க அந்த ஏலியன் ட்ரெஸ் தான் அவர் பிடிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். ஏன்னா வந்து ப்ராப்ளம் வரும்போது சண்டை நடக்கும்போது சரி அந்த ஓடும்போது சரி ஸோ அதை வச்சு தான் ஹோல்ட் பண்ண முடியும். அதை சொன்னது வந்து கதிரவன் தப்பு அப்படின்னு சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் கேம் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு அவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏடிகே அண்டு ராம் வந்து ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கதிரை வந்து ரொம்ப சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்காரு, அது இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமன் அண்ட் ஹசீம் ஸோ அவங்க ரெண்டு பேர் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் முக்கியமாக ஷிவினுடைய அந்த இண்டிவிஜுவல் கேம் இருந்தது இல்லையா, அவங்க உள்ளே போனாங்க இல்லையா, ஸோ அதை பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஷிவின் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே தரமாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அந்த அத்தோட அந்த அந்த ஒரு நாள் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. என்ன நடந்தது அப்படின்னா ஒரு எர்லி மார்னிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அமுதவாணன் அவங்க டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அண்டு இவங்களுடைய அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து திருடி ஒவ்வொரு இடத்துல ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அதை கவனிச்ச ஏடிக்கு அவர்கள் வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தாரு, நீங்கள் பர்மிஷன் கொடுத்துனா தான் நாங்கள் தூங்கணும், அதுவும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, வாக்கு கொடுத்துருந்தீங்க, இந்த மாதிரி நாங்கள் எதுவுமே திருட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நீங்களே அதை மீறிட்டீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி ஏடிக்கு அவர்கள் அவருடைய தரப்பு இருக்கக்கூடிய நியாயத்தை வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து கேமுக்குள்ள மறுபடியும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்போது பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் உள்ளே கொடுத்தாரு. எப்பா ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டுருக்கு, இதில் இது வேறையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிக் பாஸ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கன்ஃபெக்ஷன் ரூமில் கூப்பிடுவார். கூப்பிட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு ரெண்டு பூட்டு தருவார். அந்த ரெண்டு பூட்டில் வந்து யாருக்கு அவங்க வந்து இந்த லாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க லாக் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து கேமாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகாஸ் மணிகண்டாக உள்ளே வந்தார், மணிகண்டா உள்ளே வந்ததுக்கப்புறம் மைனாக் வந்து இந்த லாக் போட்டிருந்தாரு. ஸோ அவங்க எப்படியாச்சும் அதுலேருந்து ரிலீவ் ஆகணும். அதுக்கப்புறம் தனலட்சுமி அவங்க வந்திருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த கேம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்து இந்த கேம் வந்து 2.0 மாறும்போது இந்த கேமில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த சேரில் யார் உட்காடுறாங்களோ அவங்கள ரெண்டு பேர் மட்டும்தான் டார்கெட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அசீம் அவர்கள் உள்ளே வந்தார், மாட்டிக்கிட்டாரு. அப்போது தனலட்சுமி அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, அந்த முட்டை இடத்துல அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது அந்த இடத்துல அவர் தோத்துட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயம் பிக் பாஸ் கொடுத்தாரு இல்லையா, ஸோ அதை படிக்கும்போது அந்த இடத்துலையும் அசீம் அவர்களுக்கும் அமுதவண்ணன் அவருக்கும் பிரச்சனை வந்துருந்தது. ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி லூஸ் தரமாக பண்ணுறேன், இந்த ரவுடி தரமாக பண்ணிகிட்டு இருக்கேன் பிக் பாஸ் ஹவுஸில் அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. ஸோ அதோட அந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. எப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் இவங்க கேமை புரிஞ்சுக்கிட்டு விளாட்றாங்களா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. அண்ட் ஈவன் அன்சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அசீம் அவர்கள் மைக்கடிச்சு கீழே இருந்திருந்தார், அந்த அந்த வீடியோஸ் எல்லாமே அந்த வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பிக் பாஸ் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.